கிரேட் த்ரீ வந்துட்டு பாடல் பார்த்தோம் செயல் பார்த்தோம் ஒரு உரைநடை அதாவது கண்ணன் செய்த உதவி உரைநடைன்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை பார்த்தோம் இப்போ வந்து ஒரு கதை பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் விலங்கு விலங்குகள் பிடிக்குமா பிடிக்கும்ல நம்மளாம் வீட்டில் நாய் பூனை அதெல்லாம் வளர்ப்போம் அதே மாதிரி காட்டில் என்னென்ன விலங்குகள் இருக்கும் சிங்கம் புளி யானை கழுத கழுத காட்டில் இருக்காது இங்கே ஊரில் தான் ஊருக்குள்ள தான் இருக்கும் அப்புறம் வந்து புளி யானை குரங்கு அந்த மாதிரி நிறைய விலங்குகளாக இருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு காட்டில் விலங்குகள் கூட்டம் நடைபெறுது இப்போ காடுன்றா விலங்குகள் அரசன் யாரை சொல்லுவோம் சிங்கம் சொல்லுவோம் ஏன்னா சிங்கம் தான் நல்லா வர்ஜிக்கும் எல்லாரையும் காப்பாற்றும் விரட்டி விரட்டி சண்டை போடும் எல்லாரையும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறோமா அதே மாதிரி இங்கேயும் வந்து சிங்கம் இருக்காங்க சிங்கம் வந்து தன்னோட பொறுப்புலேருந்து கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பொறுப்புகளை அரசன்ற பதவியை வந்து புள்ளிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க புளிக்கிட்ட கொடுத்துட்டு போனோடனே புள்ளி என்ன பண்ணுறாங்க சிங்க குட்டிக்கு வந்து படைத்தளபதின்ற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் யாராருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க அவங்க அவங்க வேலைகளை எப்படி செய்கிறாங்க அப்படின்றது இந்த கதையில் பார்க்க போகிறோம் இந்த கதையிலேருந்து ஒரு சின்ன ஒரு கருத்து பார்க்க போகிறோம் அந்த கருத்து என்னன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க சரிங்களா இப்போ இந்த கதையோட தலைப்பு வந்து தனித்திறமை எல்லாருக்குமே மனிதனாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் அதாவது தனி திறமைகள் இருக்கு அந்த மாதிரி இங்க யாராருக்கு என்ன திறமைகள் இருக்குன்னு பார்க்கலாமா முதல்ல விலங்குகளின் கூட்டம் நடைபெறுது விலங்குகள் பா இங்க படத்தை பாருங்களேன் விலங்குகள்லாம் விலங்குகள் இருக்கா ஒட்டக சிவிங்கி ஆந்த பு சிங்கக்குட்டி புலி யானை இவங்க எல்லோரும் இருக்காங்களா அப்போ ராஜா யார் சிங்கம் என்ன பண்ணிடுச்சு தன்னோட பொறுப்பை வந்து ராஜாவாக புளிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு அப்போ இங்கே ராஜா யார் புலி ராஜா புலிராஜா என்ன சொல்கிறாரு சிங்க குட்டியை வந்து படைத்தளபதியாக நியமிச்சிட்டாரு யாரவா என்னவா நியமிச்சிருக்காரு சிங்கக்குட்டியை படைத்தளபதியாக நியமிச்சிருக்காரு இப்போ அடுத்து பார்ப்போமா அப்புறம் சிங்கக்குட்டி என்ன பண்ண போகிறாங்க பதவி ஏற்க போகிறாங்க அப்போ சிங்கராஜா ராஜா சொல்கிறாரு சிங்கக்குட்டி தான் நம்மளுடைய படைத்தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வாழை கொடுத்து நீங்கள் பதவி ஏற்றுக்கோங்க நீங்கள் உங்களோட பொறுப்பை வந்து சீரும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னேன் சிங்கக்குட்டி என்ன சொல்கிறாங்க நன்றிம்மாண்ணா உடனே நான் பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அடுத்து பாருங்களேன் அப்புறம் என்ன பண்ணுறாங்க காட்டில் நைட்டு காவ கக்கணும்ல நைட்டு முழுக்க எந்த விலங்கு முழிச்சிருக்கோம் பகலில் க கண்ணுக்கு தெரியாது ஆனால் நைட்டில் முடிச்சிருக்கிறது யார் ஆந்த அப்போ ஆந்தைய சிங்க குட்டி கேட்குறாங்க ஆந்தையாரே தான் வந்து இரவு காவல் அமைச்சராக இருக்க போகிறீங்க நீங்கள் வந்து நைட்டில் நம்ம காட்டை வந்து காவை காத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆந்தையார் என்ன சொல்கிறாங்க சரிங்க அரசே நான் வந்து என்னோடய பதவியை ஏற்றுக்கிறேன் நான் நைட்டை ஃபுல்லாக கா காட்டை வந்து பாதுகாப்பாக காவல் காக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து கழுது கழுதையார் என்ன சொல்கிறாங்க கழுதையாரே உமக்கு உரிய பதவி அப்படின்னு சொல்லும்போது கரடி என்ன சொல்றது ராஜாவே ராஜாவே இந்த கழுதை ஒரு முட்டாள் கழுத கழுதையால் நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை கழுதை என்ன கழுதியா முட்டாள் கழுதா அதனால நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லி கரடி சொல்கிறாங்க அதுக்கு ராஜா என்ன பண்ணுறாங்கன்னு பாரு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க அடுத்து இதே போல் இந்த கழுதையை போல் முயல் ஆமைனாலும் நமக்கு எந்த பயனுமே இல்லை முயல் வந்து எதுவுமே செய்யாது சோம்பேறி ஆமையும் ஒரு சோம்பேறி ஆமை என்ன பண்ணும் மெதுவாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆமா ஒரு சோம்பேறி அது எப்பயுமே மெதுவாக செல்லும் முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு பயந்து பயந்து ஓடும் அவங்க ரெண்டு பேரால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அரசு என்ன சொல்கிறாங்க கர கரடி அறை வாயை மூடும் ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் ஆனால் சம அதனால் அது சமையல் வேலை செய்யட்டும் ஆமாம் என்ன பண்ணுமா பொறுமையாக அமைதியாக இருக்கும்ல அதனால் நிதானமாக இருந்தால் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்க முடியும் நிதானம் வந்து நம்மளுக்கு அமைதியை கொடுக்கும் தெளிவான முடிவை கொடுக்கும் அப்படின்றனால ஆமை வந்து பொறுமைசாலி அது வந்து சமையல் செய்யட்டும் நல்லா சமைச்சா எல்லாேருக்கும் பிடிக்கும்ல எல்லோரும் விரும்ப விரும்பி சாப்பிடுவோம் எல்லோருடைய ஆசை என்ன நம்ம நல்லா சாப்பிடணும் நிறைய விஷயம் நிறைய பொருள் நிறைய உணவு வகைகள் சாப்பிடணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல அதனால் அதை பொறுமைசாலி நல்லா சமைக்கும் அது சமையல் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறார் அடுத்து முயல் வந்து அதிவேகமாக ஓடும் அதனால் தேவையற்ற பொருட்களை சேகரித்து தேவையற்ற பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் விலையை அதை பார்க்கட்டும் தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக விரைவா பொருட்களை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி மாற்றி சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்லவா முயல் என்ன பண்ணுனா வேகமாக ஓடும் அதனால் அது நமக்கு தேவையான அதாவது சமையலுக்கு தேவையான பொருட்களை வந்து முயல் கொண்டு வருவாங்க யாரை சமைப்பாங்க ஆமாம் வந்து சமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பப்பம்மா அடுத்து கழுதை என்ன பண்ணுன்னா கழுதை வந்து நல்லா கணைக்கும்ல கழுதை பகைவர்களை பார்க்கும்போது வரும்போது அது பார்த்துச்சுன்னா தனது உரத்த குரலில் இதை எச்சரிக்கும் பண்ணி அதாவது நல்லா கணச்சி சத்தமாக கணச்சி கணச்சி நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கட்டும் அப்படின்னு புளிராஜா சொல்லிடுறாரு அடுத்து யாரையும் வந்து நம்ம எப்பயும் குறைவாக இடப்படக்கூடாது எல்லார்கிட்டேயும் ஒரு திறமை இருக்கும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு திறமையே கடவுள் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி கரடியாரை எச்சரிக்கிறாங்க உடனே கரடியார் சொல்கிறாங்க நீங்கள் தான் அரசியல் சாரி நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சரியா குழந்தைகளையும் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு தனித்திறமை இருக்குது அதனால் நம்ம எப்போயும் யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது இப்போ வீட்டுப்பாடம் போகலாமா இப்போ வீட்டுப்பாடம் என்னன்னா பக்கம் எண் பதினேழில் பார்த்தீங்கன்னா புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துக அப்படின்னு ஒரு நாலு புதிர் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் பின்பக்கம் திருப்பி பதினெட்டாம் பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த விலங்கிற்கு எந்த பணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் செஞ்சு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அனுப்புவீங்களா இந்த கதை ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி வாசிங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ் வரும்போது அதை நடித்து பார்ப்போம் Okay, one, Henry. Bye.